என் நெஞ்சில இருந்த ஆசைய நீ அடிச்சிட்ட, உன் நெத்தில இருந்த குங்குமத்தையே அடிச்சிட்ட. என்ன கல்லறுத்தே இப்படி உதவியாக்கிட்டே நீ எல்லாருக்கியா? நான் ஊமையா அழுத, நீ ஊரறிய காலம் கூட அழுதுட்டேங்க. உங்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆழ்வரம் இருக்குங்கிற ஆணவத்துல இப்படி ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டியே. உங்க எதிர்க்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இதோ பாம்புருவா நிக்கிறானே இந்த பத்திரகாளி, இவன் ஒன்னு சும்மா விட மாட்டான். என் மகளோட மனக்கோலம் பிளக்கோலமான காட்சியை பார்த்து நான் எப்படி மன குமரி போய் இப்ப நிக்கிறனோ, இதே மாதிரி உன் வாழ்க்கையில நீ ஒரு நாளைக்கு நிக்க வேண்டி வரும். நீ செய்த பாவத்துக்கெல்லாம் இந்த பத்திரகாளி பதில் சொல்லிய தீர்வான், இது சத்தியம். அன்னைக்கு ஏளனமா சிரிச்சேன், ஆனா இன்னைக்கு அது சாதாரண வார்த்தை இல்ல. என் மகளை என் கண் முன்னாலேயே நடபடமாக்கி என்ன அலுவலமா சித்திரவதை செய்ய போற சக்தி வாய்ந்த சாப கெடுங்கிறத நான் நல்லா உணர்ந்துட்டேன். ஏமா, அப்பா செஞ்ச தவறுக்கு மகளுக்கு தண்டனை கொடுக்கறது என்ன நியாயம்னு நீ கேட்கலாம். அப்பா தசரத புத்திர சோகத்துக்கு ஆளாகணுங்கிற சாபத்துக்காக மக ஸ்ரீராம வனவாசம் போகலையா? அவதார புருஷனுக்கே அந்த நிலமன்னா, அயோக்கியனுக்கு மகளா பிறந்த உனக்கு அவ இப்படி ஒரு தண்டனையை கொடுத்ததுல என்னம்மா தப்பு, என்ன தப்பு? கங்கா, கொலையாளிக்கு மரண தண்டனை விதிக்கிற நீதிபதியும் ஒரு உயிரை அழிக்கிற காரியத்தை தான் செய்யறார். ஆனா எந்த தர்மமும் அந்த நீதிபதியை குற்றவாளியாக்கி பாக்குறது இல்லம்மா. நீ விதிப்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை உனக்கு வழங்க வந்த தெய்வத்தையே குற்றவாளியாக்கி கோயிலுக்குள்ளேயே சிறைப்படுத்திட்டியம்மா. பெத்த குழந்தை எட்டி உதைக்கிறதையும் ஒரு விளையாட்டா நினைச்சு அதை சந்தோஷமா ஏத்துக்கிறதா தாயோட மனசு? அப்படி ஒரு தாய்ஸ்தானத்தில் இருந்துதான் நீ கொடுத்த தண்டனையை அனுபவிச்சிருக்கிற அந்த காளியாத்தா. கங்கா, தர்மத்துக்கு துணை போறதும் அதர்மத்துக்கு பகையாகிறதும் தெய்வ நீதி. அந்த நீதி தேவதைக்கு உன்னால விதிக்கப்பட்ட தடை இன்னையோடு விலகட்டும். சாப நிவர்த்தி பண்ணி பாவ விமோச்சனம் பெற உடனே புறப்படும்மா. புறப்படு, புறப்படு. என் உயிரோட வரைக்கும் நீ இந்த கோயிலை விட்டு வெளியே வரவே கூடாது. என் உயிரை கொடுத்தாவது அவ கோயில் கதவுகளை திறந்தே தருவேன். அப்பா, என்னப்பா அந்த நிலாவே பாத்துக்கிட்டு இருக்க? இது வழக்கமா வர பௌர்ணமி இல்லப்பா, நம்ம வனவாசத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்க பௌர்ணமி. உனக்கு புரியாது, நம்ம இந்த காட்டுக்கு வந்து 60 பௌர்ணமி காலம் ஆகுது. அதுவும் இல்லாம இன்னியோட உன் தோஷமும் விலகுது. என்னப்பா சொல்ற? உன்னோட அப்பா இல்லப்பா, உன்னை பெற்றவங்க ஊர்ல இருக்காங்க. உன்னை ஒரு தடவை பாக்குற பாக்கியம் கிடைக்காதுன்னு அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. உனக்கு விவரமா நான் அப்புறம் சொல்றேன், நீ போய் படுத்து தூங்க. உன்னுடைய அதிர்ஷ்டம் அந்த குழந்தை தெய்வ சக்தி நிறைந்த இடத்தை விட்டு இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. இனியும் தாமதிக்காது, இப்பொழுதே புறப்பட்டு போய் அந்த குழந்தையை கடத்திக் கொண்டு வா. வெற்றியோடு திரும்புகிறேன் குருதேவா, வருகிறேன். மறைஞ்சிருந்து இப்படி மந்திரத்தால தாக்குறது கோழத்தனம். புலி பதுங்கித்தானடா பாயும். சர்வ வல்லமை படைத்திருந்த ஜனாதரன் நினைத்தால் உன்னை எதையும் செய்ய முடியும். இதுவரைக்கும் நான் சுயநலத்துக்காக மந்திரத்தை பயன்படுத்தினதே இல்லை. ஆனா உன்ன மாதிரி அயோக்கியம் கிட்ட அத பயன்படுத்துறதுல தப்பே இல்ல. Ha 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 ha
சாமர்த்தியமா உனக்கு பார்க்கிறேன் அதையும். அழுகின்றாள் வந்து தொழுகின்றாள் காலில் விழுகின்றாள் ஒரு புலமாது. அழுகின்றாள் வந்து தொழுகின்றாள் காலில் விழுகின்றாள் ஒரு புலமாது. உன்னாலயம்தான் இந்த வேளையில் தான் இன்னும் இருப்பதென்ன தாழ்த்திடவாது. அம்மா அம்மா அல்லவோ இவள் செய்படும் பாடு தீர்த்து வைக்க ஒரு நேரம் நாடென்னவோ. ஒரு தாய்ப்படும் பாடு நீ அறிவாய் அடி நீயும் தாய் அல்லவோ. இவள் செய்படும் பாடு தீர்த்து வைக்க ஒரு நேரம் நாடென்னவோ. மகந்தான் அங்கே பிழைத்துக் கொண்டால் இவள் மஞ்சளும் பிழைக்குமடி. மகந்தான் அங்கே பிழைத்துக் கொண்டால் இவள் மஞ்சளும் பிழைக்குமடி. ஒரு ஊமையை போலே நீ இருந்தால் உன்னை ஊரே படிக்குமடி, ஊரே படிக்குமடி. அம்மா அம்மா காளியம்மா பணின் பாவம் தான் சுமந்தாள் கொண்ட தலைவனை இழந்து நின்றாள். இவள் தவறை உணர்ந்து தன் உயிர் கொடுத்து சந்நிதி திறக்க வந்தாள். அவசரத்தாலே ஆணையிட்டாளே அதை நீ மறந்து விடு. அவசரத்தாலே ஆணையிட்டாளே அதை நீ மறந்து விடு. உன்னாலய கதவை அடைத்தது போதும் உடனே திறந்து விடு, உடனே திறந்து விடு. அம்மா அம்மா ஒரு மடந்தை உயிர் கொடுக்க உதிரமது தெரிக்க மறு நிமிஷம் திருக்கோயில் மணி கதவம் திறக்க. அணைந்திருந்த விளக்குகளும் அனல் கொண்டு எரிய அம்மாவும் அருப்பாவை மடலாக விரிய. கருமத்தை நிலைநாட்ட புறப்படு தாயே,
ஓம் சக்தி ஓம் காளிமாயே, இருள் நீங்க மருள் நீங்க அருள் கூட்டுவாயே அம்மா. தோஷங்கிற மூட நம்பிக்கை நம்பி எங்க கிட்ட இருந்து எங்க குழந்தைய 5 வருஷமா பிரிச்சு கொண்டு போயிட்டீங்களே, அதனால நாங்க எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிட்டோம் பாத்தீங்களா. தெய்வ நம்பிக்கை இருந்தா எந்த தோஷமும் ஒண்ணும் செய்யாதுங்கிறத மறந்து அவசரத்துல அப்படி செஞ்சுட்டேன். எப்படியோ காளியாத்தா நம்ம எல்லாரையும் நல்லபடியா ஒண்ணு சேர்த்து வச்சுட்டா.